அது எவ்வளவு டீசன் தெரியுமா? நீ வா மதி. ஏய், I'm sorry. நான் அப்புறமா பேசுறேன். நீ போ. மதி போ. சாரி மதி. என்னால உனக்கு பெருத்த அவமானம். போ மதி. எதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். போ போ மதி. கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஜீவன் அலைஞ்சு போறத பார்த்தேன். ஆனா அது இப்ப எல்லையை மீறி போட்டு இப்ப நடக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. விட்டுருக்க வேண்டியதானா? எனக்கு இடையில எங்க இருந்து வந்துச்சு இந்த காதல்? நான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நீ கிடைக்கலனா உன்னை விட நான் 10 மடங்கு கேவலமாயிருவேன். பிளாக்மெயில் பண்றியா? இல்ல, நீ என்ன லவ் பண்ணிருக்க? யார் சொன்னாலும் மாத்திக்காத. ஃபிக்ஸ் பண்ண டைம்ல கல்யாணம் நடக்கும். எல்லா விதத்திலயும் நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். இடிஞ்சா கல்யாணம். இது வரைக்கும் காதலியா சொல்ல? ஐயோ, நீ எல்லாம் எதுக்குடா காதலிக்கிற? காதல் என் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். பட் அவள் வாழ்க்கை சந்தோஷம் வந்தா சரிடா. என்ன, சேர்ந்து தான் வாழ முடியல. இப்போ லவ் பண்ணுறேன்னு சொன்னா கூட தூக்கிட்டு தாலி கட்டோம்டா. அவளுக்கு தோணவே இல்லைல்ல. அப்படிங்கிற போது தான் நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனு தோணுது. நிச்சயம் நிஷாந்த பிடிச்சிருக்காதுல்ல? கேட்டிருக்கணும்ல, மிஸ் பண்ணுறேன்டா. மச்சி, ஃபீல் பண்ணாதடா. பாப்போம். இத்தனை நாளாக நீ சொல்கிறத நான் கேட்டேன், இப்போ நான் சொல்கிறத நீ கேளு. ஏன் கண்மணி என்னை திருத்தின? என்னை எத்தனையோ பேர் கடந்து போனாங்க, அதே மாதிரி நீயும் கடந்து போயிருக்க வேண்டியதானே. வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு வெறுத்தனோ அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் உன்னால். ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ கண்மணி. ஐ எம் சாரி. எங்கிட்ட என்ன கோர? உனக்கு என்ன வேணும்? என்னோட அப்பா அம்மா மாதிரி உனக்கு ஒரு மாமனார் மாமியார் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். முதல்ல உன் கேரக்டர் சரியில்லை. இன்னொரு பக்கம் என்னோட ஆம்பிஷன் என்னமோ என் மனசுக்கு ஒத்து போகல. உன் மனசு புண்படுத்துற மாதிரி நான் எப்பவும் நடந்துக்க மாட்டேன் கண்மணி. எப்பவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாளை காலையில் நீ என்னோட மனைவியாக போறேங்கிறது. போ. காதல் செஞ்சாது தாடி விட்டு தேவதாச பேர். நீதான் காதலிக்கவே இல்லையே. அப்படி காதலிச்சிருந்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்டா. டே, உயிருக்கும் மனசுக்கும் உருவம் கிடையாது. உருவம் இருந்தா சுட்டி காட்டலாம். காதலுக்கு உருவம் இல்லடா. மறுபடியும் சாதனை லட்சுமி என் பொண்ணோட மனசை மாத்தி காரியத்தை கெடுத்துறாத. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு உன் வாழ்க்கையில நீய மண்ணள்ளி போட்டுக்காத. அவன் அப்பவே அப்படிதான். ஹாய் சார், வாங்க. அங்கராஜ் அன்பணி, உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு. தேங்க்யூ. சரிப்பா. ஓகே சார். வாச வரல, எனக்கு எதுவும் வரலடா. வாச வரலடா மச்சி. வரலடா எனக்கு வரலடா. டே மச்சி, நீ வாழ்க்கை கொடுக்க வரல, வாழ்த்து வந்திருக்கோம். கண்மணி,
என்னடிமா தனியா இந்த நேரத்துல? சும்மாதான். அம்மாடி கண்மணி, நான் இப்பவோ எப்பவோ நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என் பேரனை கையில் தூக்கி கொஞ்சணுமா. இன்னைக்கு என் பையன் நல்லவனா இருக்கிறான்னா அது உன்னால தாம்மா. போ, போய் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. கல்யாண கலையே இல்லாம இருக்காளே. வரவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கணும். என்ன சொல்ற? சரியா? சரிங்க. புரியுதா? இவர மாப்பிள்ளையோட அப்பா இவ்வளவு சிம்பிளா இருக்காரு. இவரை சாதாரண மேடை போட்டுறாதப்பா. பவானி காளிங்கராயன் வாய்க்கால வர்ற தண்ணியில விவசாயம் பார்த்து படிப்படியா முன்னேறி கோடீஸ்வரர் ஆனவர். இவர் எப்பவுமே பார்க்க சிம்பிளா தான் இருப்பாரு. இந்த பொண்ணு யாருங்க? நம்ம திலகவாதி அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க சார். அப்படியா? இந்த பொண்ணை பார்த்ததே இல்லையே. 4-5 வருஷமா இருக்காங்க சார். இவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவங்க ஃபாரின்ல இருக்கறதா சொன்னாங்க சார். இந்த குழந்தை? இந்த பொண்ணு தனியா தான் கவனிச்சிட்டு இருக்கா. கண்மணி, கண்மணி, கதவு தர. கண்மணி, ஐயோ கண்மணி, கதவு தர. என்ன பண்ற கண்மணி? என்னாச்சு கண்மணி? கதவு தர. கண்மணி, கதவு தர. கண்மணி, எப்படி பண்றவங்க? கண்மணி, என்னாச்சு? என்ன பண்ணிட்டு இருந்த? நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். என்னப்பா கலையரச இருக்கானே, கண்மணியோட ஆசாபாசத்தெல்லாம் குட்டிச்சவர் ஆக்கிட்டான். எது நடக்கணுமோ அது நடந்துதான் ஆகும். விட்டுருமா என்ன? கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னதான் இருந்தாலும் காலகாலத்துல பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துதான் ஆகணும். கண்மணி எங்க இருக்கா? பொண்ணு ரூம்ல இருக்காமா?